Yen kündü ki yen hadil. Yen kündü ki yen hadil. Yen kündü ki yen hadil. என் கேள்விக்கு என்ன பதில் பகுதியில் இப்போது நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். இணைந்து கொள்கின்றார் பிரதமர் மஹிந்த ராஜபக்சனுடைய நேரடி நிர்வாக கட்டமைப்பில் இருக்கின்ற புத்த சாசன கலாசார மத அலுவல்கள் அமைச்சனுடைய ஊடக செயலாளர் திரு ஜே யோகராஜ் அவர்கள். திரு யோகராஜ் அவர்களே, வணக்கம். நாங்கள் என்ன இந்த இடத்திலே உங்களிடம் வினவ விரும்புகிறோம் என்றால், திரு ஜே யோகராஜ் அவர்களே, இந்த சர்வதேசத்தை திசை திருப்புவதற்கு இலங்கை அரசாங்கம் ஒரு முயற்சி மேற்கொண்டதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டு தற்போது சுமத்தப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான ஜஸ்மின் சூக்காவினுடைய செயற்பாடுகளை விமர்சிக்கும் விதமாக அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்வதாக இலங்கை அரசாங்கம் சுமத்திய குற்றச்சாட்டுக்கு தற்போது சர்வதேச அளவிலே ஒரு எதிர்ப்பு வந்திருக்கிறது. ஏன், எதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது இலங்கை அரசாங்கம் சுமத்தியது? ஏற்கனவே அவர்கள் இந்த யசூசி இந்த பெண்மணி ஏற்கனவே பல பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பவர். அவர் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பவர் என்பது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில், அந்த யுத்தம் நடைபெற்ற காலகட்டத்திலும் கூட இப்படியான நிலைமைகள் இருந்திருக்கின்றன. யுத்தம் நடைபெற்று முடிந்த பின்னரும் கூட பல இவ்வாறு நிலைமைகள் இருந்திருக்கின்றன. எனவே நாங்கள் எதிரையும் நாங்கள் இப்பொழுது மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நாங்கள் எடுத்த மாத்திரத்திலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நிலைமை நம்மிடம் இல்லை. இதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உண்மையில் இது ஒரு ஒரு ஆராயப்பட வேண்டிய விடயம்தான். அதாவது யுத்தம் நடந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு சில அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி தயாரித்தவர்கள் இந்த இலங்கைக்குள் வருகை தரவில்லை, அல்லது இலங்கைக்குள் வந்து ஆராயவில்லை, இலங்கையில் வந்து தகவல் சேகரிக்கவில்லை. இவர்கள் இங்கிருக்கின்ற சிலர், ஒரு சிலர் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் அறிக்கை தயாரித்திருக்கிறார்கள். எனவே இது எப்போதோ நடந்த விடயம். 2009 அதன் பின்னர் வந்த சில காலப்பகுதியிலே இப்படியான சம்பவங்களையும் இப்படியான கருத்துக்களையும் தகவல்களையும் அறிக்கைகளாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஜஸ்மின் 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 சூக்காவை பொறுத்தவரை 2010 அவர் ஐக்கிய நாடுகளுடைய செயலாளர் நாயகத்துக்கு ஆலோசனை வழங்குவதற்கான அந்த மூவர் அடங்கிய குழுவில் ஒருவராக நியமிக்கப்பட்டார். அவர் ஒரு பெண், அவர்தான் ஒரே ஒரு பெண். ஆனால் அந்த பெண்மணி அவர் என்ன செய்திருக்கிறார் இலங்கைக்கு, அதாவது இலங்கை தொடர்பான தகவல்களை எவ்வாறு சேகரித்தார் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அந்த பெண் இலங்கைக்கு வந்து சென்றதாக சொல்லுகிறார்கள். அவர் வந்து சென்றால் யாரை சந்தித்தார், எங்கு போய் சந்தித்தார், யாரை சந்தித்தார், என்ன தகவல் சேகரித்தார் என்பது இரண்டாவது கேள்வி. இவையெல்லாம் மூடு மந்திரங்களாக இருக்கின்றன. அடுத்து இந்த விடயங்களை பரிசீலித்து பார்ப்பதற்கு என்ன, யார் யாரையெல்லாம் நாங்கள் நாட வேண்டும், யார் யாரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் கூட அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. இந்த அறிக்கை ஒன்றே ஒன்றுதான் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க விடயம். திரு நவநீதன் அவர்களே, நாங்கள் ஒரு பிபிசி நிறுவனத்தையோ சிஎன்என் நிறுவனத்தையோ நம்புவதற்கு காரணம் அவர்கள் கடந்த காலங்களிலே வெளியிட்ட தகவல்கள் நம்பகத்தன்மையாக இருந்ததுதான். அப்படியானால் அந்த நம்பகத்தன்மையை பயன்படுத்தி சில வேளைகளில் சர்வதேச ஊடகங்களும் அதே போன்று சர்வதேச நம்பிக்கைக்குரிய அமைப்புகளும் தங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் சில அறிக்கைகளை தயாரிக்கலாம், சிலருக்கு எதிராக அறிக்கைகளை தயாரிக்கலாம். யஸ்மின் சூக்காவை பொறுத்தவரையில் இவர் உலகளாவிய ரீதியில் நீண்ட காலமாக மனித உரிமைகள் பாதுகாவலராக செயற்பட்ட ஒரு சட்டத்தரணி. அவர் பல சில நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார். சில நாடுகளிலே சென்று உள்நாட்டு யுத்தங்கள், போராட்டங்கள், அதே போன்று சிவில் முரண்பாடுகளை ஆராய்ந்திருக்கின்றார், அறிக்கைகளை தயாரித்திருக்கின்றார். ஆனால் அந்தந்த நாடுகளின் நிலைமை பற்றி எமக்கு தெரியாது சரியாக. ஆனால் அவர் அந்த தயாரித்து வழங்கிய அந்த அறிக்கையின் வெளிப்பாடு என்ன, அதனுடைய பிரதிபலிப்பு என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு பக்கத்தை காண்பிப்பார்கள், மறுபக்கத்தை காண்பிக்க தவறுவார்கள். அதுதான் சர்வதேச ஊடகங்களில் இருக்கின்ற ஒரு 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 முக்கிய அம்சம். சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் ஒரு பக்கத்தை காண்பித்து விடுவார்கள், மறுபக்கத்தை காண்பிப்பதற்கு அவர்கள் தவறி விடுவார்கள். தவறுவது அல்ல, நோக்கத்தோடும் செய்வதும் உண்டு. இது ஊடக தர்மம் அல்ல. இருந்தாலும் அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை.
என்ற ஒரு விடயம் வரும். ஏனென்றால் ஒரு பக்கத்தை காண்பிக்கும் பொழுது அந்த பக்கம் நோம்பியாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறதே அந்த அந்த பக்கம் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் அவர்கள் அதனை காண்பிக்காமல் இருக்கலாம். அதனை ஊடக சுதந்திரம் என்ற ஒரு சொல்லுக்குள் அவர்கள் அடக்கிவிடலாம். இப்படியான விடயங்களும் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது நாங்கள் ஜஸ்மின் சூகா என்ற இந்த பெண்மணியின் பின்னணியை எடுத்து பார்க்கும் பொழுது சில வேளைகளில் சிலர் சொல்கிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள் அல்லது விடுதலை புலிகளுடைய தமிழ் பாரம்பரியத்தின் ஒரு பின்னணியும் கொண்டவர்கள் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். அது வேறு ஒரு விடயம். ஆனால் இவருடைய அறிக்கையை நான் மீண்டும் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரஜை என்ற வகையில் நான் இப்பொழுது பேசுவது உங்களோடு இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரஜை என்ற வகையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற பிறந்தது முதற்கொண்டு இலங்கையிலேயே இருந்தவன் என்ற வகையிலே சொல்கிறேன். இலங்கைக்கு இவர் வந்து என்ன தகவலை சேகரித்தார், எங்கு சேகரித்தார், சேகரித்த தகவல் எல்லாம் நம்பகத்தன்மையானதா, எந்த மையத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார், அந்த பெற்றுக்கொண்ட மையங்களை வெளியிட சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அவர் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்கலாம். தன்னுடைய அறிக்கை மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டதை தவிர அந்த அறிக்கைக்கான தகவல்கள் எங்கிருந்து சேகரிக்கப்பட்டன. இப்பொழுது 2020 இந்த விடயத்தை நாங்கள் தோண்டி எடுப்பதும் அதை எடுத்துக்கொண்டு முன் செல்வதும் இதெல்லாம் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் இருக்குமே தவிர உண்மையான விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்வதாக இருந்தால் அது 2009 2010 2012 கூடுதலாக சென்றால் 2013 இந்த காலப்பகுதிக்குள் நாங்கள் ஆராய்ந்து முடித்து விட வேண்டும். அது முடித்து விடப்பட்ட சம்பவங்களையும் சில விடயங்களையும் தோண்டி எடுப்பதும் அதனை ஆராய்ந்து பார்ப்பதும் அதனை நுள்ளி பார்ப்பதும் அதனை குத்தி பார்ப்பதும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல்பாட்டைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. அதாவது அரசியல் ரீதியாக சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு சில தரப்பினரால் எழுப்பப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம் அல்லது எழுப்பப்பட்ட சந்தேகங்களாக இருக்கலாம். எனவே இந்த சந்தேகங்கள் உண்மையிலேயே இவை சந்தேகங்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த சந்தேகங்கள் உண்மையிலே எழுப்பப்பட வேண்டிய சந்தேகங்கள் 2009 2010 2011 காலத்தில் எழுப்பப்பட்டிருக்கும். இப்பொழுது பாருங்கள், 9 முடிந்துவிட்டன. 9 இன்னும் எத்தனை விடயங்கள் நடந்துவிட்டன பாருங்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் நடந்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான உண்மையான தகவல்கள் இன்னும் வெளிவந்த பாடு இல்லை. ஏனென்றால் அந்த தகவல்கள் இப்பொழுது விசாரணைக்குழு என இப்பொழுது சமகால அரசாங்கத்தினால் ஒரு ஜனாதிபதி விசாரணை குழு நடத்தப்படுகிறது. அதன் மூலமாக வேறு பல தகவல்கள் இப்பொழுது வெளிவருவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. மனதில் கண்களுக்கு மறைக்கப்பட்ட பல தகவல்கள் இப்பொழுது வெளிவந்தவனம் இருக்கிறது. எனவே இப்படித்தான், அதாவது இது ஒரு வருட காலத்துக்குள் இடம்பெற்ற சம்பவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல தகவல்களை எடுத்துக் கொள்ளலாம். கண்களுக்கு மறைக்கப்பட்ட என்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தியதால் கேட்கிறேன், 2009 நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது அப்படியானால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் எந்த விதமான யுத்த குற்றச்சாட்டும் இடம்பெறவில்லை என்பதைத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உங்களிடமிருந்து சர்வதேச யுத்த விதிமுறைகளை மீறி சொல்லவில்லை. இல்ல, நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில். கேட்ட கேள்வி என்ன, ஜஸ்மின் சூகா என்ற அம்மையார் வெளியிட்ட அறிக்கை பற்றி கேட்டீர்கள். அந்த அறிக்கைக்கு தான் நான் இங்கே பதில் சொன்னேன். அறிக்கையில் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் எங்கிருந்து பெறப்பட்டன, இதுதான் சாதாரண கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலில் ஜஸ்மின் சூகா ஆங்கிலம் தெரிந்திருந்தால் நம்மிடம் வந்து பதில் சொல்லட்டும், அல்லது தமிழ் தெரிந்திருந்தால் தமிழில் பதில் சொல்லட்டும், அல்லது தமிழை கற்றுக்கொண்டு வந்து நமக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து சொல்லட்டும். அப்படி சொல்வதற்கான ஒரு தைரியமோ அல்லது ஒரு பின்னணியோ இதில் இல்லை. இதற்கு வேறு நோக்கங்கள், இப்படியான விஷயங்களுக்கு அப்படியான தைரியம் இல்லை என்றால் நாங்கள் வேறு நோக்கங்கள் இருப்பதாகத்தான் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. நல்ல கேள்வி. திரு நவநீதன் அவர்களை நேற்றைய தினம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நேற்றைய தினம் நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது நேற்று முன்தினம் பிரித்தானியா இது போன்ற ஒரு சம்பாஷணையிலே பிரித்தானியா ஏன் இலங்கை பயணிகளை தடுக்க வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் தெரிந்தவரையும் இலங்கை பிரித்தானியாவிலே 284,000 அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கொரோனாவின். இலங்கையிலே 11 மட்டும்தான் உயிரிழந்திருக்கார். அப்படி இருந்தும் இலங்கையிலிருந்து போகின்ற பயணியை அங்கு 14 தனிமைப்படுத்தப்பட வேண்டும், ஏன் தனிமைப்படுத்துகிறார்கள், அதிலிருந்து அந்த பட்டியலிருந்து விலக்கி இருக்கலாமே என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது பிரித்தானியாவுக்கும் வேறு பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இலங்கை மட்டிலே வேறு ஆர்வங்கள் இருக்கின்றன. ஆர்வம் என்று சொல்வது ஆங்கிலத்தில் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மூட மந்திரமாகவே இருக்கிறது, ஒரு சில பேருக்கு மட்டுமே தெரிந்த உண்மைகளாக இருக்கு. இந்த ஆர்வங்கள் தான் வேறு வழியிலேயே வேறு அறிக்கைகளை சமர்ப்பித்து இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுத்து தங்களுடைய ஆர்வங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் இதனை கருதலாம். அப்படியான ஒரு கேள்வியை தொடுக்க முடிகிறது. இந்த இடத்திலேயே அந்த அளவுக்கு சர்வதேசத்தின் பகையை சம்பாதித்துக் கொண்டது இந்த அரசாங்கம். ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் முன்னாள் பிரதமர், நான் தர்க்க ரீதியாக நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது திடீரென நீங்கள் ஒரு சொல்லி சொல்கிறீர்கள் சர்வதேசத்தின் பகை என்று. இது
இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த சொல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன சர்வ, நாங்கள் ஒரு அறிக்கையை பற்றி, நாங்கள் அறிக்கையின் உண்மைத்தன்மையை பற்றி பேசிக்கொண்டு போகும் பொழுது சர்வதேசத்தின் பகை என்ற ஒரு சொல் வருவதற்கு இடம் இல்லையே, அதற்கு ஒரு இடமே எந்த ஒரு இடத்திலும் இல்லையே. ஏன் அப்படியானால், ஏன் அப்படியானால் இலங்கை மீது, இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க? ஆர்வம், ஆர்வம் என்பது பகை அல்ல. ஆர்வம், திருவண்ணாமலை துறைமுகம் ஆர்வம், அம்பாந்தோட்டை துறைமுகம் ஒரு ஆர்வம், இது பகை அல்ல, இது பகை இல்ல, இது ஒரு வித்தியாசமான ஆர்வம். இது அவர்களுடைய கேந்திர நிலையம், இலங்கை ஒரு கேந்திர நிலையத்தில் இருக்கிறது. எனவே இந்த ஆர்வங்களை நாங்கள் ஆராய வேண்டும். இந்த அரசாங்கம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மாத்திரம் தாரை வாக்குறது, நிலத்தை, துறைமுகத்தை, விமான நிலையத்தை கடந்த அரசாங்கம் அப்படித்தான், ஷங்கரில்லா உள்ளிட்ட பல நிலங்கள், ஏன் அப்படியானால் எங்களுக்கு வழங்கக்கூடாது என்று அவர்கள் வரத்தானே செய்வார். உண்மையிலே சென்ற நல்லாட்சி அரசாங்கம் தான் 99 வருடங்களுக்கு ஒரு குத்தகைக்கு ஒரு நிலத்தை, அந்த 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 அம்பாந்தோட்டை மற்றும் அந்த என்ன சொல்லுகிறது துறைமுக நகரம் என்று சொல்வார்கள், போர்ட் சிட்டி, அது அதிலே அந்த நிலத்தை அவர்கள் குத்தகைக்கு விட்டிருக்கின்றார்கள். அந்த நட்சத்திர ஹோட்டல் அமைக்கப்பட்ட நிலத்தை முற்று முழுதாக 100%க்கு 100% சீனாவுக்கு விற்பனை செய்ததாக மஹிந்த ராஜபக்ச பிரதமரை ஒத்துக்கொண்டார். அந்த அந்த விடயத்திலும் ஒரு 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 திருத்தம் இருக்கிறது திரு நவநீதன் அவர்களே. இதிலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் தகவல்களை நான் நாளைய தினம் அல்லது மற்றொரு தினத்திலே தருகிறேன். அந்த உடன்படிக்கையிலே இலங்கை அரசாங்கத்துக்கு உரிமம் இருக்கிறது, இலங்கை அரசாங்கத்துக்கு உரிமம் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கும், உரிமம், உரிமம் என்று சொல்லும் பொழுது அதிலே ஆங்கிலத்திலே சொல்லலாம் ஓனர்ஷிப் அல்லது ஒரு ஒரு லாயல்டி ஷிப் சொல்றார்கள், லாயலிட்டி, லாயல்டி. எனவே அந்த உரிமம் இருக்கிறது. இறையாண்மை, இறையாண்மைக்கு உரிய அம்சங்களில் ஒன்று உரிமம். உரிமம் என்பது உரிமை அல்ல, உரிமம். எனவே இலங்கை, இலங்கைக்கும் அந்த இடத்தில் உரிமம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை நாங்கள் எடுத்து அந்த தகவல்களை ஆராய்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சில சரத்துக்களிலே அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே இதுதான் திரு நவநீதன் அவர்கள் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. MCC உடன்படிக்கை, மிலேனியம் கார்பரேஷன், அதாவது மிலேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன், இந்த உடன்படிக்கையில் உள்ள அம்சங்கள் இவருக்கு தெரியும், முழுமையாக எத்தனை பேருக்கு தெரியும், இது ஒரு கேள்வி. அதே போன்று சீனாவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அம்சங்கள் வெளிப்படுத்தன்மை ஒரு காண்பிக்கப்பட வேண்டும். ஆர்டிஐ என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறிய முடியுமா இருக்கிறது. இது 19வது திருத்தத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த தகவல்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். தெரிவித்த பின்னர் நாங்கள் ஒரு சம்பாஷணைக்கு செல்லலாம், அல்லது ஒரு தர்க்கத்துக்கு செல்லலாம், ஒரு விவாதத்துக்கு செல்லலாம். இது என்ன அரை குறையாக நாங்கள் ஒரு சில விடயங்களை தெரிந்த பின்னர்
என்பது உண்மை. அதைத்தான் அந்த மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஆரம்பித்த விடயம் ஒரு சிறந்த விடயம். நீங்கள் கேள்வி கேட்கின்றீர்கள், ஒரு சில விடயங்களை கிளறுகின்றீர்கள். அந்த கிளறும் பொழுது முழுமையாக அந்த தகவல்கள் வெளிவர வேண்டும் என்பதுதான் நமது அவா, நமது ஆதங்கமும் கூட. அதான் இருக்கின்ற முரண்பாடு, நீங்கள் அதான் நீங்கள் சொல்கின்றீர்கள், சர்வதேசத்தில் சில நாடுகள் இலங்கை இலங்கையினுடைய சொத்துகள் நிலம் இது காட்டுகின்ற ஆர்வம் தான் நிவாரண குற்றச்சாட்டுகளுக்கான பகை. ஆர்வத்துக்கும் பகைக்கும் வெகு தூரம் இருக்கிறது. ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு ஏதாவது ஒரு முரண்பாடு ஏற்படும் பொழுது என்பது உங்களுக்கு தெரியும். ராஜேந்திர மட்டத்திலே பகை என்பது. இப்பொழுது பாருங்கள், பிரித்தானிய உண்மையில் இலங்கையோடு பகையா? இல்லை. இலங்கையோடு மிகவும் நெருக்கமாக உறவு வைத்திருக்கின்ற நாடுகளில் ஒன்று பிரித்தானியா. பிரித்தானியாவின் வெளியுறவு செயலாளர் வந்திருக்கின்றார், பிரித்தானியாவின் சுகாதாரத்துறை சார்ந்த உயரதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் வந்து இலங்கையோடு நன்கு உரையாடி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு சில ஆர்வங்கள், அந்த ஆர்வங்களை நிறைவேற்றிக்கொள்கின்ற சில ஆயுதங்கள் சொல்லலாம், அல்லது அணுகுமுறை என்று சொல்லலாம். அந்த அணுகுமுறையில் ஒன்று இது. சில வழிகளில் அந்த ஒட்டு சில வழிகளில் அவ்வளவாக நெருக்கம் இல்லாத விருப்பம் இல்லாத நல்ல உறவு இல்லாத ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு செல்வதை போன்று அப்படி எடுத்துக்கொள்ள முடியாதா? இல்லை, இது இது திட்ட தெளிவாக ஆர்வம் என்றே தெரிகிறது. இந்த ஆர்வம் தொடர்பான தகவல்கள் இனிவரும் நாட்களிலே வெளிவரும், இனிவரும் நாட்களிலே வெளிவரும், நிச்சயமாக பெற வேண்டும். இந்த 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 உறவு இப்பொழுது இந்த 14 நாட்கள் தனிமைப்படுத்த இந்த பட்டியலில் இலங்கை இருப்பது, இது நீக்கப்படும். இது வெறும் 2-3 தினங்களில் நீக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீக்கப்படும் பொழுது ஏன் இப்படி நீக்கப்பட்டது என்று எங்களிடம் கேள்வி கேட்கலாம். இப்பொழுது முதலில் அந்த பட்டியலில் இருந்தார்கள் என்று இப்பொழுது நீக்கப்பட்டார்கள். ஏன் இந்த இரண்டு சம்பவங்களுக்கு இடையில் ஒரு பாரிய இடைவெளி இருக்கிறது, ஒரு ஒரு பாரிய ஒரு விடயம் இருக்கிறது, அதில் தங்கி இருக்கிறது. அந்த விடயத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும்.
ஏனென்றால் இதனை சுமூகமா தீர்க்கக்கூடிய வல்லமை இலங்கை அரசாங்கத்தில் உள்ள வெளியுறவு அமைச்சிலே இருக்கிறார்கள். வல்லமை படைத்தவர்கள் இருக்க அவர்கள் சென்று தீர்ப்பார்கள். தீர்த்த பின்னர் அந்த தகவல்கள் மெல்ல மெல்ல வெளிவரும், நிச்சயமாக வெளிவரும். ஏன் எப்படி தீர்த்தார்கள் இந்த பிரச்சனையை? அந்த பிரச்சனை என்பது ஒரு பகை அல்ல. அளவுக்கு அதிகமான கடன் தொகையை வெளிநாடுகளில் இருந்து இந்த கடந்த 8 மாதங்களுக்குள் இந்த அரசாங்கம் பெற்றிருப்பதாக தெரிகிறது. அப்படி அளவுக்கு அதிகமாக கடனை பெற்றுக் கொண்டதால் அவர்கள் அளவுக்கு அதிகமாக உரிமையை எதிர்பார்க்கிறார்களோ தெரியவில்லை. கடன் தொகை தொடர்பான விவரங்களை நான் நிச்சயமாக நாளைய தினம் அல்லது நாளை மறுதினம் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது சென்ற கடந்த 4.5 வருடம் நல்லாட்சி அரசாங்கத்தில் எடுத்துக்கொண்டது கடன். அதற்கு முன்னே அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கத்தில் எடுத்துக்கொண்ட கடனை விட கிட்டத்தட்ட 50 மடங்கு அதிகமானது என்பதற்கான உறுதியான தகவல்களும் ஆதாரங்களும் இருக்கின்றன. ஆனால் செய்தது ஒன்றும் இல்லை. 4.5 வருடங்களிலே செய்த எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமும் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் ஒன்றும் இல்லை. அதிவேக நெடுஞ்சாலைகள் கூட 2015 வரை காலம் உள்ள 2010-2015 காலப்பகுதியிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த அந்த ஆட்சி காலத்திலேதான் அந்த அதிவேக நெடுஞ்சாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் நின்ற விடயங்களை கூட இவர்கள் முடித்து வைத்தார்களே தவிர புதிதாக ஆரம்பித்த விடயங்கள் ஒரு சிலவே. ஆனால் இந்த பெரிய கடனுக்கான ஆதாரம் அதன் பின்னணி என்ன செய்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு விளக்கமும் இல்லை. அதற்கு மேலதிகமாகத்தான் அந்த மத்திய வங்கி புனைமுறி சம்பவம் இடம்பெற்றது. அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த காசும் அவர்கள் எடுத்துக்கொண்ட கடன் காசும் போதாது போல தெரிகிறது. அதனால் தான் இந்த புனைமுறையில் ஈடுபட்டு அதில் ஒரு பாரிய தொகையும் எடுத்து அவர்கள் எங்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு புதிதாக இருக்கு. சரி, நாங்கள் இன்னும் விவரமாக அடுத்து இனி வருகின்ற சந்தர்ப்பங்களில் பேசலாம். நன்றி திரு ஜெயோகன். இணைந்திருந்தார் பிரதமர் மஹிந்த ராஜபக்சருடைய நேரடி நிர்வாக கட்டமைப்பில் இருக்கின்ற புத்த சாசன கலாசார மத அலுவல்கள் அமைச்சருடைய ஊடக செயலாளர். என் கேள்விக்கு என்ன பதில்?